புரட்சி தலைவரின் திரைப்பட வாழ்க்கையில் நாடோடி மன்னன் முக்கிய மைல்கல்லாக அமைந்தது. எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரித்த படம் முதல் முறையாக டைரக்ஷன், தயாரிப்பு ஆகிய பொறுப்புகளை ஏற்று கதாநாயகனாகவும் நடித்த படம். அது மட்டுமல்ல, தன் திரைப்பட வாழ்க்கையில் முதல் முறையாக இரட்டை வேடங்களை ஏற்று புரட்சி தலைவர் நடித்த படமும் இதுவே. புரட்சி தலைவரின் சார்பில் தயாரிப்பு நிர்வாகத்தை கவனித்து கொண்டவர் எஸ்கேடி சாமி அவர்கள். ஆர் எம் வீரப்பன், குமாரசாமி ஆகிய இருவரும் தயாரிப்பு நிர்வாகிகளாக அந்த படத்தில் பணிபுரிந்தனர். அந்த படத்துக்கு மற்றொரு தனி சிறப்பு, அதுவரை எந்த தமிழ் படமோ அல்லது பிறமொழி படத்திலோ இல்லாத வகையில் முதல் பாதி கருப்பு வெள்ளை, இடைவேளைக்கு பிறகு கலர் படம் ஈஸ்ட்மேன் கலர். தன்னிடமிருந்த பணம், மனைவியின் நகைகள் எல்லாம் விற்று இந்த படத்துக்காக செலவழித்தார் புரட்சி தலைவர். இந்த படம் தோல்வி அடைந்தால் நான் நாடோடி, வெற்றி அடைந்தால் நான் மன்னன் என்று நாடோடி மன்னன் படத்தின் ரிலீஸுக்கு முன்பே சொன்னார் புரட்சி தலைவர். தமிழ் மக்கள் அவரை ஏமாற்றவில்லை. மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. 1958 ஆகஸ்ட் 22 தமிழகமெங்கும் நாடோடி மன்னன் ரிலீஸ் ஆனது. 1957-58 கேமரா தொழில்நுட்பம் இன்று இருப்பது போல் வளர்ச்சியடையாத நிலையிலும் இரண்டு எம்ஜிஆர்களும் ஒரே காட்சியில் தோன்றுவது போன்ற பல காட்சிகள் நாடோடி மன்னன் படத்தில் இடம்பெற்றன. ரசிகர்களின் ஆரவாரத்தை படத்தில் பல காட்சிகள் தொடர்ந்து பெற்றன. ஆழமான கருத்துக்கள் உள்ள பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் எழுதிய பாடல்கள் சூப்பர் ஹிட் பாடல்களாக சாகா வரம் பெற்று விளங்கின. ட்ரிக் ஷாட்டுகள், தந்திர காட்சிகள் எடுப்பதற்காக அப்போது லேட்டஸ்டாக அறிமுகமாகியிருந்த நவீன கேமரா ஒன்றை ஜெமினி ஸ்டுடியோ அதிபர் எஸ்எஸ் வாசன் அவர்கள் புரட்சி தலைவருக்கு இலவசமாக நாடோடி மன்னன் படப்பிடிப்புக்கு தந்து உதவினார்.